ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ப்ரான் வச்சு ஒரு சூப்பராக கேரளா ஸ்டைலில் ஒரு ப்ரான் கறி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு குடம்புளி எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக தேங்காய், இவ்வளோ தான் இந்த ப்ரான் கறி செய்கிறதுக்கு. ரொம்பவே சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக வந்து ஒரு ஃப்ரை பேன் மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு கடாய் எடுத்துகிட்டு ஒரு 5-6 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கேரளா ஃபுட்னாவே கோகோனட் ஆயில் சேர்க்கும் போது அந்த கேரளா ஃபுட்டு டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா கிடச்சிரும். ஒரு துண்டு இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து கீரை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம். மூணுமே நல்லா வந்து கொஞ்சம் வதங்கி வந்தோடனே நான் ஒரு பெரிய சைஸ் ஆனியனை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நம்ம வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஒரு ப்ரௌன் கலராக நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துப்போம். இது ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை ரைஸ்க்கும் வச்சு சாப்பிடலாம், ஆனால் இந்த ரொட்டீஸ்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு தக்காளி வந்து நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லா வந்து தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வந்து நல்லா குக் பண்ணணும். தக்காளி மசியறதுக்காக நான் கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். பத்தலைனா ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க, மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். ஒரு 7 பல்லு சின்ன வெங்காயம், ஒரு 2 துண்டு தேங்காய் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சைடில் வந்து நம்ம வந்து இதுக்கு கொஞ்சமாக 1 ஸ்பூன் வந்து தனியா தூளும், 1 ஸ்பூன் வந்து மிளகாய் தூளும், 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸ் தேவைனா வந்து நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஸ்பைஸ் கம்மியாக இருந்தாவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால தான் நீங்கள் இதை நல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எண்ணெயில் வதக்கும் போது கொஞ்சம் தீர வாசனை வந்துடக்கூடாது, அதனால கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் வந்து 1/2 கேஜி ப்ரான் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ப்ரானை வந்து இதில் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து குடம்புளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். குடம்புளியை வந்து நீங்கள் கரைச்சும் ஊற்றலாம், இல்லைனா நீங்கள் அப்படியேவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கேரளா டிஷ்க்கு நீங்கள் குடம்புளி போட்டால் தான் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் ப்ரானி ஆட் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து மட்டும் வந்து குக் பண்ணிக்கிறேன். ரொம்பவே ப்ரானை குக் பண்ணக்கூடாது, எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், ஒரு 2 மினிட்ஸில் வந்து நல்லா ஒரு அளவு வந்து ப்ரான் வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து அதில் ஊற்றிக்கலாம். ரொம்பவே ப்ரான் வந்து குக் பண்ணக்கூடாது, அதனால தான் ஒரு 2 மினிட்ஸில் வந்து இந்த ப்ரான் குக் ஆன பிறகு நம்ம பேஸ்ட்டை ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிட்டு நம்மளுக்கு வந்து அந்த ஜாரை அலசி ஊற்றுற தண்ணி இருக்கும்ல, அதுவே போதும். ரொம்ப தண்ணி ஆக்கிறாதீங்க. ஓரளவு திக்கான கிரேவி நம்மளுக்கு கிடைக்கணும். ஒரு அரை கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த ப்ரான் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம தேங்காய் ஊற்றி ஒரு நிறைய நேரம் வந்து குக் பண்ணக்கூடாது. இது ஒரு 2 மினிட்ஸ் தான். மொத்தமாகவே வந்து ப்ரான் வேகிறதுக்கு ஒரு 4 மினிட்ஸ்லேயே வந்து ப்ரான் நல்லா வெந்து வந்துடும். இந்த இதெல்லாம் ஊற்றி நம்ம ஒரு 2 மினிட்ஸ் குக்கான அப்புறமெல்லாம் ஃபைனலாக நம்மளோட ப்ரான் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.